ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூமியில் சூரியன் மறையாத 6 இடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு மொத்தம் 24 மணி நேரம் இருக்குது. அதில் முதல் 12 மணி நேரம் நம்மளுக்கு சூரியன் ஒளி கிடைக்குது, மீதி இருக்கிற நேரம் இரவாக இருக்குது. இதுதான் தினமும் ஒரு சுழற்சியாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் பூமியில் இந்த சுழற்சி ஒரு சில இடங்களில் 24 நாட்களுக்கும் மேலே நகராமல் அப்படியே பகலாக மட்டுமே இருக்கும். அப்படி எந்தெந்த இடங்களில் இந்த சூரியன் ஒளி மறையாமல் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நார்வே. ஆர்டிக் வட்டத்தில் அமைந்திருக்கிற நார்வேயில் சூரியன் தொடர்ச்சியாக 26 நாட்களுக்கு மறையாமல் வெறும் பகல் பொழுதாக மட்டுமே இருக்குமா? நார்வேயை லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இங்கே மே மாதம்லேருந்து ஜூலை லாஸ்ட் வரைக்கும் சூரியன் மறையாமல் கிட்டத்தட்ட 26 நாட்களுக்கு இருக்குமா? ஸோ இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கனடா. கனடாவோட வடமேற்கு பகுதிகளில் ஆர்டிக் வட்டத்துக்கு மேலே 2 டிகிரிக்கு மேலே நுனாவட் என்ற இடம் இருக்குது. இந்த இடத்துல தொடர்ச்சியாக 2 மாதத்துக்கு மேலே முழு சூரியனை பார்க்கலாம். ஆமாங்க, வாரத்தோட 7 நாளுமே 24 மணி நேரமும் இங்கே சூரியன் அஸ்தமமாகாமல் அப்படியே பொழுது நீடிக்குமா? அதே சமயம் குளிர்காலத்தில் இந்த இடத்துல தொடர்ச்சியாக 30 நாளைக்கு இருளாக தான் இருக்குமா? ஸோ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஐஸ்லாண்ட். கிரேட் பிரிட்டனுக்கு அப்புறம் ஐரோப்பாவோட மிகப்பெரிய தீவு அப்படின்னா அது ஐஸ்லாண்ட் தான். கொசுக்களே இல்லாத அதிசய நாடாகவும் ஐஸ்லாந்து இருக்குது. கோடைக்காலத்தில் இரவுகள் வந்து தெளிவாக இருக்குமா? ஆனால் அதே சமயம் ஜூன் மாதத்தில் இங்கே சூரியன் மறையாமல் இருக்குமா? ஸோ நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது அலாஸ்கா. அலாஸ்காவில் இருக்கிற பாரோங்கிற இடத்துல சூரியன் மறையறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்கு அப்புறம் இருந்து ஜூலை வரைக்கும் இங்கே உண்மையிலே சூரியன் மறையாது. நவம்பர் தொடக்கத்திலிருந்து ஒரு 30 நாளைக்கு அப்படியே தலைகீழாக இருக்குமா? தட் மீன்ஸ் இங்கே சூரியனை உதிக்காமல் இருக்குமா? கடுமையான குளிர்காலத்தில் முழு நாளும் இருள் தான் இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது பின்லாண்ட். 1000 ஏரிகள் மற்றும் தீவுகளின் நிலம் அப்படின்னு அழைக்கப்படுற பின்லாண்டோட பெரும்பாலான பகுதிகளில் சூரியன் மறையறதில்லை. இங்கே கோடைக்காலத்தில் மட்டும் தொடர்ச்சியாக 76 நாட்களுக்கு சூரியன் அஸ்தமமாகாமல் அப்படியே பகல் பொழுதாக நீடிக்குமா? அதே சமயம் குளிர்காலத்தில் இந்த பகுதி சூரிய ஒளியையே பார்க்காதாமா? ஸோ கடைசியாக நம்ம பட்டியலில் வர்றது ஸ்வீடன். இங்கே மே மாதத்தில் தொடங்கி ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் நள்ளிரவில் தான் சூரியன் மறையுமா? மறைஞ்ச கொஞ்ச நேரத்தில், அதாவது அதிகாலை 4 மணிக்கு எல்லாமே திரும்பவும் சூரியன் உதயமாகுமா? ஸ்வீடனில் தொடர்ச்சியாக சூரிய ஒளி வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு நீடிக்குமா? ஸோ தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.